என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து நீங்க வந்து பிறந்த நாள் பார்த்துக்கோங்க. நான் வந்து அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி வந்து ஒத்தையிலிருந்து பேசிட்டு இருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ வந்து கடல் சீமா வெளியே இருக்காங்க. அதனால இப்போ வந்து அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஏன்னா கரெக்டாக வந்து நம்ம வந்து கடவுளுக்கு பொருட்கள் வாங்குறதுக்காண்டி திருநெல்வேலி போயிருக்காங்களா, அதனால் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன் மாட்டேன், எல்லாருமே பண்ண போகிறேன். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நான் ஃபோன் போட்டு சொல்லிட்டேன். ஏன்னா தம்பி வந்து கொஞ்சம் சாப்பிட மாட்டேங்க, அது அவங்களுக்கும் தெரியும், ஒமட்டுது. அதனால் வந்து நான் வந்து ஒரு அக்காக்கிட்ட வந்து தண்ணி வந்து மந்திரிப்பு போட்டுக்கோங்க. அவங்க வந்து பண்ணால் அவனுக்கு வந்து கேட்டுக்கணும். அதனால் அவங்ககிட்ட வீட்டை போட்டு தான் சொன்னேன் ஃபோன் போட்டு. இப்போ வந்து தம்பியை வந்து நான் வந்து மந்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு வந்து ஃபோன் போட்டு சொல்லிட்டேன். சரிட்டேன். இப்போ வந்து அவங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டு ட்ரெஸ் எடுக்க போகிறேன். இப்போ பேண்ட்டு ஷர்ட்டு அப்புறம் வந்து செருப்பும் கொஞ்சம் தேஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் செருப்பும் நான் எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு அப்புறம் ஒரு சின்ன குட்டி கேக். வந்து எப்படிலாம் அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படிலாம் இருக்க போகுது, அவங்களுடைய சந்தோஷம் எப்படிலாம் இருக்க போகுது, அந்த ரூமில் வந்து எல்லாமே செட் பண்ணணும்னு ஆசை. கண்டிப்பாக செட் பண்ணிடுவேன். அவங்க போயிட்டு வர முன்னாடி நான் செட் பண்ணிடுவேன். அதை தான் இன்றைக்கி வந்து சூப்பராக அவங்களுடைய உண்மையான எக்ஸ்ப்ரெஷனோட எப்படி சொல்கிறது, அவங்களோட சந்தோஷத்தை வந்து நான் வந்து பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நானும் தம்பியும் இன்னைக்கு வந்து என் கூட சேர்ந்து செய்வோம். அவ்வளோ தம்பி போறச்சருதா. அப்பா இப்போ வந்த உடனே அப்பாவுக்கு வந்து புது ட்ரெஸ் கொடுத்து கேக் வெட்ட சொல்லுவேன். நீ அப்போ டியூஷன்லயே இருப்ப, உனக்கு வர ஆசை இல்லையா? நான் போன் போட்டு சொல்லணுமா டியூஷன் கடை? சரி நான் சொல்லுதேன், சொல்லிட்டு உடனே வந்துடணும். அல்லாட்டா நீ வந்த பிறகு நாங்கள் கேக் வெட்டுதோம் சரியா? உங்க தம்பி நீ போன்னு கதை திறந்து திறந்து விட்டுட்டு இருக்கான். பாய் சொல்லிடு ஜெஸ்வின். ஜெஸ்வின் பாய் சொல்லிடு அக்காவுக்கு. பாய் சொல்லிடு, பாய் சொல்லிடு, பாய். அவன் விட மாட்டேக்கான், செருப்பு கொடுப்பியா அவனுக்கு பிடிச்ச பாப்பா. அவன் அதுக்கு தான் பாப்பா அழுதுட்டு இருக்கான். செருப்பு கொடு, என்ன பண்ணுதான் பாப்போம். அங்க வர்றது கரெக்டா தூக்கி வச்சுக்கிட்டான். இன்னும் அவன் செருப்பு பிடுங்க முடியாத, என்ன பண்ண போற? அன்னைக்கு வந்து எனக்கு வந்து பிறந்த நாள். மணி என்ன அப்படின்னா, மணி கரெக்டாக 9:30 ஆகுது. அப்படின்னா நான் ஹோட்டலுக்கு ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ இங்க ஒரு டிக்கெட் இருக்கா? டிக்கெட்னா ஐயோ சாரி. இப்போ வந்து பவி இப்போ என்ன சொல்ற அப்படின்னா, நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சர்ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து நான் வீடு எடுத்துட மாட்டேன், எனக்காக நீங்க வந்து வீடு எடுங்க. நான் வந்து இல்ல தெரியுமா? தெரியும். ஆமாம், முதல்ல வந்து தந்துருந்தா. இப்போ அதனால் இதில் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு வீடியோ எடுக்க சொன்னது அவங்க தான், அதனால நான் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. உன் மூஞ்சிலாம் நல்லா தெரியும். போ, இப்போ எடுத்தாச்சு. இப்போ அங்கே இப்போ என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கிய? பாத்ரூம்குள்ளே வச்சிருக்கிய? என்ன இப்போ அவர்களை தூங்கிட்டு இருக்க பைத்தியம் அப்படின்னு? சரி மகிழ்ச்சி. இவ எதுக்கு இங்கேயே தொங்கிட்டு இருக்கா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதை ஹோட்டலுக்கு வச்சிருந்தேன். எனிவே நல்லா தான் இருக்கு. சரி, ஒண்ணுமே இல்லாதவனுக்கு இங்க மகிழ்ச்சி தான். நான் இருந்தாலும் நான் ஹோட்டலுக்கு வச்சிருந்ததெல்லாம் எப்படி பண்ணி வச்சிருக்கேன் இங்க பாருங்க. நான் இதெல்லாம் ஹோட்டலுக்காக வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் அங்க வச்சு எடுக்கும் போதுல ஹோட்டலுக்கு நினைச்சிருக்கேன். நீங்க மட்டும் தான் ஹோட்டலுக்கு நினைச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு தான் இருக்கேன். யாராவது நைட்டு 10-9 விட்டு அவங்க அம்மா இருந்தாலும் கேக்குதுங்கிறதுக்காக நேரம் முடிச்சிருக்கா? அது மட்டும் இல்ல,
என்ன மாதிரி வந்து நானே யாபரதால நானே கொண்டாடுறது எல்லாம் ரொம்ப மோசம். ஒழுங்க விரிங்க பாப்பா, வெடி எடுத்துட்டு வாப்பா. வெடி இந்தா இருக்கு, இந்தா இருக்கு பாரு வெடி. பாப்பா இங்க தள்ளி வா, இங்க தள்ளி நின்று வெடி. இப்ப அவன் கரெக்டா இப்ப என் மூஞ்சில வெடிச்சிடாத, நேரா வச்சு வெடி வெடி. இப்ப அவளுக்கு வெடிக்கே தெரியலையே. குனிச்சிருக்க சூப்பர் சூப்பர், அழகா வெடிச்சிருச்சு சூப்பர். தம்பி இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். தம்பி தூங்கிட்டான். சரியா நானும் தெரியுமா நீங்க, நான் தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். தம்பி கூட புது ட்ரெஸ் போட்டு விட்டுருந்தேன், தம்பிக்கு புது ட்ரெஸ் போட்டு விட்டுருந்தேன். இப்ப இது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சதுல உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அதுல ஊதுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. தீப்பெட்டி எல்லாம் இருந்துச்சே பாப்பா, மறந்துட்டோம் பாத்தியா. அப்பா குடும்பம் இலை அன்பு மலர். ஹாப்பி பே பாடவே இல்ல. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ பைலட், ஹாப்பி பர்த்டே டு யூ. நீ எடுவா, நான் அப்பா கிஃப்ட் கொடுங்க. மகிழ்ச்சி அப்படியே போலாம். ஏப்பா யா கிஃப்ட் நீ ஓபன் பண்ணலையாப்பா? என்ன கிஃப்ட் வச்சிருக்க? அப்படி என்னப்பா நீ கிஃப்ட் வச்சிருக்க? நல்லா இருக்கு. ஆனா இதுல என்ன தெரியுமா, எங்க வீட்டுல இருந்ததுக்கு எனக்கு எழுதினா